அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கனவு நிஜமாக, கனவு மெய்ப்பட, ரெண்டு விஷயங்களை ஒன்று சேர்த்து இன்றைக்கு பார்ப்போம். பார்ப்பதற்கு முன் ஒரு பழைய கதை. எனக்கு நன்றாக நினைவு தெரிந்த ஒரு விஷயம் அது. சென்னையிலிருந்து எத்தனையோ முறை, நூற்றுக்கணக்கான முறை திருநெல்வேலிக்கும் மற்ற ஊர்களுக்கும் ரயிலில் பிரயாணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அலுவலக வேலையாக, கல்லூரி படிப்பிற்காக போன போதெல்லாம் பெரிய சுவாரஸ்யம் என்று சொல்வதற்கு விஷயங்கள் இல்லை. ஆனால் மாணவ பருவத்திலே சென்னையிலிருந்து வைகை எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ட்ரெயினில் மதுரைக்கு போகும்போதெல்லாம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இன்று வரைக்கும் பிரயாணங்களில் நான் பார்த்தேனா அப்படின்னா இல்லைவா. நான், என்னுடைய பெரியமா பொண்ணு ஜோதி, என்னுடைய பெரியமா பையன் குமார், அப்புறம் என்னுடைய மற்ற கசின்ஸ் எல்லாரும் ஒரு 7-8 பேர், எங்கள் அத்தெல்லாம் இன்றைக்கி நினச்சாலும் பயமாக இருக்குது. மதுரை ஜவஹர் நகரில் வந்து 2nd street அவங்களோட வீடு, ஷா தேட்டர் பக்கத்தில் பெரிய ஃபேமிலி அவங்க. மதுரையில் அவங்க வீட்டுக்கு போனால் கூட எல்லோரும் படையோடு தான் போவோம். அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் பயப்படுவாங்க, ஐயோ இந்த ஒரு பெரிய கூட்டம், அந்த சினிமாவில் பார்க்குற மழலை பட்டாளங்கள் வந்து இறங்கிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்குறோம், வந்து நம்ம ஒரு ஆள் ரெண்டு ஆள் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வந்தாலே நமக்கு அசௌரியமாக இருக்கின்றது. நம்ம ப்ரைவசிக்குள்ளே யாரோ வந்துட்டுன்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்குது. நான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன், மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல. ஸோ என் பார்வை தான் மற்றவங்க பார்வையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் அன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், தூங்கியிருக்கோம், ஒரே சோப்பு போட்டு குளிச்சிருக்கோம், ஒரே பாத்ரூமில் ஒன்றா குளிச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏன் இந்த விஷயத்தை, இந்த கனவு மெய்ப்பட, கனவு நிஜமாகன்ற ஒரு விஷயத்தோடு சொல்கிறேன்னா, அன்றைக்கி வாழ்ந்த ஒரு புரிதல் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் தொக்கி நிற்கின்றது. அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம இப்போ நான் சொல்கிற இடத்துல நமக்கு ஒன்றும் வயசாகிடல, இருந்தாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் சூழ்நிலைகள் நம்மை தள்ளிவிட்டது. அப்போ அன்றைக்கி அத்தை இருந்தாங்க, மாமா இருந்தாங்க, உறவுகள் இருந்தது, சொந்தங்கள் இருந்தது. அந்த வைகை எக்ஸ்பிரஸில் வந்து அந்த பேண்ட்ரி காரில் ஏதாவது ஒன்று பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுக்கிட்டு கையை காமிச்சிக்கிட்டு ரோடு அந்த ட்ராக் பக்கத்தில் நிற்கிறவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு போகிறதுன்றது ஒரு அலாதியான சந்தோஷம், சந்தோஷோட உச்சக்கட்டம். அது மாதிரி போகும்போது நம்ம ஒரு உறவுகள்லாம் பின்னி பிணைந்திருந்த போது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏதோ ஒன்று என்றால், அன்றைக்கி வந்து நம்ம உறவுகள்லாம் நமக்காக பிரார்த்தனை பண்ணாங்க, உறவுகள் நமக்காக இருந்தது. அப்போது இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் தொடர்பில் இருக்கின்றோம் செல்ஃபோன் மூலமாக, தொடர்பில்லாமல் இருக்கின்றோம் செல்ஃபோன் இருந்தும். புரிந்து கொண்டு வாழ்கின்றோமா என்று தெரியாது. பற்றுதல் இல்லாத ஒரு நிலையிலே ஒரு மனித வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இது ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் மட்டும் நினைத்தால் போதாது, என் குழந்தைகளுக்கு நடக்கணும், என் பொண்ணுக்கு நடக்கணும், பையனுக்கு நடக்கணும், எங்கள் அம்மாவுக்கு நடக்கணும், மனைவிக்கு நடக்கணும்னா, நம்ம கூட ஒரு 10 உறவுகள் இருந்து நடக்கணும், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க நல்லா வரணும் அப்படின்னு மனசார நினைக்கிறதுக்கான உறவுகள் இன்றைக்கி ரொம்ப அருகி போய்விட்டுன்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல மனிதர்களுக்கு எத்தனையோ கனவுகள் இருக்கின்றன, அது அத்தனையும் நினைவாகணும், அது அத்தனையும் மெய்ப்பட வேண்டும், கனவாக மட்டும் இருக்கக்கூடாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கனவுகள் மெய்ப்படணும் அப்படின்னு சொன்னால்,
முதல்ல கனவுகளை நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிடலாம். என்ன மாதிரி தேவைகள் இருக்குது ஒரு மனிதனுக்கு? ஒன்று மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பணம். நல்ல வேலை கிடைக்கணும், இருக்கிற வேலையில் கொஞ்சம் பெட்டரான சேலரி கிடைக்கணும். ரெண்டாவது வந்து கடனை அடைக்கணும் அப்படின்றது பணம் குறித்த விஷயங்களில். அப்புறம் சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், நிலப்பொருள் வாங்கணும், இதெல்லாம் வேணால் சொல்லிக்கலாம். ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது, குழந்தை எனக்கு வேணும். அப்போது அதுக்கு முன்னாடி என்ன, கல்யாணம் நடக்கணும், எனக்கு 37 வயசு ஆச்சு, திருமணம் நடக்கலை, என் குழந்தைக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கலை. ஸோ இது போன்ற லௌகீக தேவைகள். இதுக்கு அடுத்து வந்து ஆரோக்கியம். நான் வந்து எனக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்கின்றது, நான் தீரணும், அந்த நோய் தீரணும். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கை. உறவுகள்லாம் பிரிஞ்சிருக்கும். நீங்கள் உஸ்லம்பட்டி போய் உஸ்லம்பட்டி பக்கம் போய் பார்க்கணும், ஒரு கல்யாணம்னா என்ன கூட்டம். நீங்கள் வந்து சிவகங்கை, மானாமதுரை, இப்போ நான் சமீபத்தில் கூட வந்து பரமக்குடியெலாம் போயிருந்தப்போ அங்கே வந்து, நான் ஜாதிக்காக சொல்லலை, அந்த யாதவ மக்கள் எவ்வளோ அழகாக அவங்க வீட்டில் எல்லாம் பாடுறாங்க, எல்லா பெண்களும் ஒரு அதுக்கு ஒரு அந்த பாட்டுக்கு தகுந்தாற்போல் வந்து ஆடுறது எவ்வளோ பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்கின்றன. இப்படிலாம் வந்து ஒரு ஒரு வாழ்க்கை முறை இருந்த இடத்துல நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்து பிரிஞ்சிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கான போது உறவுகள் ஒன்றுபடணும், நமக்கு வெற்றி கிடைக்கணும். ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம் நல்லது அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுற இடத்துல அந்த விஷயம் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னால், இது போல் நம்ம கனவுகளை வந்து நம்மளுடைய டிமாண்ட்ஸை, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை லிஸ்ட் டவுன் பண்ண முடியும், 1, 2, 3, 4 சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் மூன்று மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். TFA, தாட், ஃபீல், ஆக்ஷன். தாட்னா எண்ணங்கள், ஃபீல்னா உணர்வு, ஆக்ஷன்னா அதற்கான திட்டங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டு. நமக்கு த பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா இந்த TFA வந்து ஒருங்கிணைந்திருக்கணும். எப்படி எண்ணம், சொல், செயல் வந்து ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் இருக்கணுமோ, TFA ஒரே நேர்கோட்டுக்கு வரணும். இந்த TFA நேர்கோட்டுக்கு வந்தால்தான் உங்கள் கனவுகள் மெய்ப்படும். TFA வரணும், எண்ணம், உங்களோட உணர்வு, உங்களுடைய திட்டங்கள், செயலாக்க திட்டம், இதெல்லாம் ஒருங்கிணைந்து வரணும்னா அதற்கு மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம், நீங்கள் காணக்கூடிய கனவை படமாக பார்க்க பழக வேண்டும். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் மூளைக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும், அதுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் படம், ஃபில்ம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து படமாக ஆக்கணும். படமாக்கி அதை எப்படி வந்து நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து தேவை வந்து ஒரு 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 வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் தான் ஆண்டாள்கள், நம்ம வந்து நம்ம வாழக்கூடிய ஆண்டாள்கள் வந்து நமக்கு தினம் நமக்கு வந்து சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. நம்ம பார்க்குற எல்லாருமே ஆண்டாள் தானே, பெண்கள் எல்லாருமே. ஒரு ஆண்டாள் மட்டும் வாழ்ந்துட்டு போயில, ஒரு ஆண்டாள் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயில, ஜெயிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டாள் தானே. ஸோ ஆண்டாள்கிட்டேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நம்பர் 2, அதை சொல்லிக் கொடுப்பதற்கு எவ்வாறு அதை வகைப்படுத்துவது, வரைமுறைப்படுத்துவது என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஆண்டாள் பக்தர்கள் பேரவை இன்றைக்கி தயாராக இருக்கின்றது. நீங்கள் நோக்கம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன லாபம்னு. எல்லா பொதுநலத்தையும் ஒரு சுயநலம் இருக்கும், தப்பு கிடையாது. இல்லை இன்றைக்கி ஒன்றுமே கொடுக்காம ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு டியூப்லைட்டு, அவன் 40 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துரு, 100 ரூபாய்க்கு பெயிண்டில் வந்து அவன் பேரை போட்டு கோயிலில் எழுதுகிற இடத்துல, வெளிச்சமே தெரியாத அளவுக்கு எழுதுகிற இடத்துல கோயில் விபூதி, கோயில் கொடுக்குது, குங்குமம் கொடுக்குது, சும்மா ஒரு சில்க் கம்பெனி, இந்த ஒரு துணிக்கடை பேர் வந்து அவன் வந்து அதை போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பையில் அவன் பேர் போட்டுக்கிறான் பார்த்தீங்களா. அதை மாதிரி நாங்கள் பண்ணலையே, நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கலை, யார்கிட்டையும் வந்து எங்களை நாங்கள் வந்து விற்கலை. நான் விஷயத்தை கொடுக்குறோம், கொடுக்குறம்போது அதில் வந்து ஏதோ ஒரு சுயநலம் முடிஞ்சிருக்குன்னா இருந்துட்டு போட்டோமே. நான் வந்து ஒரு அடுத்த கட்டம் போயிட்டேன், என்னுடைய நண்பர்களும் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயம் வந்து என் நண்பர்களை தரம் உயர்த்துவதற்கும் எங்களை தகுதி உயர்த்துவதற்கான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு என்னுடைய வாடிக்கையாளராக இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம். நீங்கள் வந்து கொரோனாவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, அது 100 ரூபாய் கொடுத்துருந்தா கூட யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்படும். கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம் என்பதற்கு முன் உதாரணமாக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அதற்கு நாங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், உங்களை கௌரவப்படுத்தணும். பசு, திருச்செந்தூர் பசுக்காக உதவி பண்ணியிருக்கீங்க,
இப்போ நாளைக்கு தான் ஜாயின்ட் கமிஷனர் வந்து திருச்செந்தூரில் மீட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து எஜுகேஷன், பிள்ளைகளோட எஜுகேஷன், கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 60 குழந்தைகளை வந்து நம்ம 10,000 ரூபாய் பர் ஹெட்டு கொடுத்துருக்கோம். இது போல் நிறைய எஜுகேஷன் உதவித்தொகை நம்ம நிறைய மக்களுக்கு கொடுக்குறோம். என்னுடைய நல்ல நண்பர் பெரம்பலூரில் சேர்ந்த ஜெயந்தி, அப்புறம் திருமதி தேன்மொழி அமெரிக்கா, திருமதி அமுதவள்ளி அமெரிக்கா, நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. திருமதி ஜெயந்தி யுஎஸ்ஏ, இவங்கெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம சரியான ஆளுக்கு கொடுக்குறோன்னும் போது அந்த கொடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நம் மூலமாக அப்படின் போது அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட் வெல்கம். இது போல் கொடுத்தவங்க. மூணாவது வந்து யூடியூப் ஃபாலோயர்ஸ், நாலாவது வந்து புதுயுகம் டிவி ஃபாலோயர்ஸு, நல்லா தெரிஞ்சவங்க ஆண்டாள் சொக்கலிங்கம் தெரிஞ்சவங்க வந்து சரி நமக்கு இங்கே போனால் நல்லது நடக்கும் நம்புகிறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, நக்கல் அடிக்கிறவங்க இல்லாமல் உண்மையிலே நம்பி வரவங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அந்த நிகழ்வானது இப்போ எவ்ரி திங் கோஸ் வெல், ஒரு 30-35 நாளுக்குள்ள அந்த டேட்ஸ் இருக்கும். அது முதல் ப்ரோக்ராம் வந்து சென்னையிலும், அடுத்த ப்ரோக்ராம் வந்து திருநெல்வேலியிலும் அல்லது கோயம்புத்தூரிலும், அது அந்த இடம் கிடைப்பதை பொறுத்து. கடைசியாக நிறைவாக அந்த நாமக்கல்லையும் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். இது முழுக்க முழுக்க உங்களை அடுத்த தளம் கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு இருக்கும். இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க, இது நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த இடத்துல நீங்கள் வரக்கூடியவர்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நமக்கு என்ன வேணுன்றது தெளிவாக வேணும். எனக்கு வந்து கார் வேணும்னா வெறுமனை வந்து கார் வேணும்னு வந்து சொல்லக்கூடாது. அந்த இடத்துல எனக்கு இந்த கார் வேணும், இது டீசல் வெர்ஷன், இந்த மாடல் வேணும், இந்த கலர் வேணுன்ற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஆன் டாட் பாயிண்ட் பிளாங்காக இருக்கணும். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நேற்று வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட சேர்மனை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆள் ரொம்ப சிம்பிள், ஒரு ஷர்ட்டை வெளில எடுத்து விட்டுட்டு ரொம்ப சாதாரணமாக வெளில பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு அதிபதியானு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு 4 டொமைனில் அந்த கம்பெனி இருக்காங்க. நான் மிரண்டு போயிட்டேன், அவ்வளோ ஷார்ப்பு, அவ்வளோ ஷார்ப்பு. நான் வந்து ஏன் வந்து அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, 10,000 கோடிக்கு அதிபதியாக இருக்காங்கன்னா அந்த ஷார்ப்னஸ்ன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அப்போது உங்களை நீங்கள் ஷார்ப்பன் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும். இது வந்து ஏன் முதல்ல எங்கள் அத்தை கதையை சொல்லிவிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னா, அங்கே வரக்கூடிய யாருமே ஒரு ஒரு சண்டை மனப்பான்மையோடய வராதிங்க. யார் கூடயா சண்டை போட்டு சொத்து ஏமாற்றிட்டான், எனக்கு வந்து பணம் கொடுக்கல, என்னை வாங்கிட்டு கொடுக்கல, இதெல்லாம் விட்டு தொலைங்க. இந்த புது வருஷம் வந்து புது வருஷமாக இருக்கட்டும், புத்தம் புதிய வருஷமாக இருக்கட்டும், வாங்கினவன் நல்லா இருக்கட்டும். அவங்க குடும்பத்தோடு நம்ம கொடுத்தவன் வந்து வாங்கினவனே நல்லா இருக்கும்போது நம்ம கொடுத்தவன் எப்படி நம்ம சங்கடப்படுவோம். ஸோ எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு ஒரு புத்தம் புதிய மனிதனாக வரணுன்றதான் என் ஆசை. அந்த நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது நமக்கு நீங்கள் இப்படி வேணால் எடுத்துக்கலாம், சூடு சொரணம் இல்லையா அப்படின்னு கூட யாராவது கேனா கேட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். நம்ம மேலே தப்பு இருக்கோ அடுத்த மேலே தப்பு இருக்கோ, குனிஞ்சு போயிடுங்க. எனக்கு இன்னி கூட ஒரு அருமையாக நான் மதிக்கக்கூடிய பெண்மணி ஃபோன் பண்ணாங்க, உங்களை நம்பி நான் போய் சொத்து பிரச்சனைக்கு பேசினேன், அடிச்சு கதறிட்டாங்க, கடித்து கொதறிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நம்ம இறங்கி போகிறோம், நமக்கு தான் சொத்து, அவங்க வந்து தேவையில்லாமல் கேஸ் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல நம்ம இறங்கி போகிறோம். அதை புரிஞ்சிக்காமல் நம்மளை வந்து கடித்து கொதறாங்கன்னா இதை வந்து நம்ம சண்டைக்காக போகல, நம்ம சமாதானத்துக்காக போகிறோம், அவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து உதறிட்டு நம்ம அடுத்த கட்டம் போவோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது தான். ஸோ வரும்பொழுது வண்ணம் இல்லாமல் வாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது எல்லாரும் ஒன்று, நமக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, யார் மேலேயும் விருப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட்ன்ற ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் வெளியில் போகணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு நாள் ப்ரோக்ராமாக இருந்தாலும் 2 நாள் ப்ரோக்ராமாக இருந்தாலும் பணம் யார்கிட்டையும் வசூலிக்கப்பட மாட்டாது. ஒன்று, 2வது சுவையான உணவு நிச்சயமாக கொடுக்கப்படும். 1 நாள் ப்ரோக்ராமோ 2 நாள் ப்ரோக்ராமோ தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட மாட்டாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 9442636363 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 94 42 63 63 63 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்கள் கிளைண்ட்னா கிளைண்ட்டுன்னு சொல்லிவிடுங்க, டோனார்னா டோனார்னு சொல்லிவிடுங்க, கவு டோனார், எஜுகேஷன் டோனார், கொரோனா டோனார்னு சொல்லுங்கள், உங்களுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு படம் கிடைக்கலன்னா, படம் வந்து 90% கொடுத்தாச்சு, நமக்கு வேணும்னா நம்ம தான் போய் கேட்கணும்.
ஒரு பிறந்த குழந்தை கூட அழுகை என்ற பெரிய புரட்சி செய்துதான் தனக்கான பால் தேவையை பூர்த்தி செய்கின்றது. ஒரு பிறந்த குழந்தை இன்னி இப்போ இந்த நொடி பிறந்த குழந்தையே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, நமக்கு ஒரு விஷயம் ஆகணும், ஒரு பெரிய விஷயம் நடக்கணும்னா நம்ம தான் வந்து போகணும். அவங்க எடுக்கலன்னு சொல்கிறத விட்டுட்டு எங்கே கிடைக்கணுமோ அதை ஒரு எய்மாக ஃபிக்ஸ் பண்ணி வேலை பாருங்கள். இல்லைன்னு சொல்லாதீங்க, கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, நடக்கலன்னு சொல்லாதீங்க, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இது வந்து இந்த வாய்ப்பு வந்து ஒரு பிரமாதமான வாய்ப்பாக இருக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நோக்கம் என்னென்னா, நான் ஒரு ஒரு எனக்குன்னு ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்குறேன். அந்த வட்டத்தை உருவாக்கி கொண்டு அடுத்த கட்டம் நம்ம மக்கள் எல்லோருமே ஒரு நல்ல விஷயத்துக்காக பிரயாணப்பட இருக்கின்றோம். அந்த 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 எல்லைக்கோட்டுக்கு உங்களை கொண்டு போகணுன்றதான் என்னோடய ஆசை. இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய தமிழக அரசுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. ஏன்னா தைப்பூசத்தை வந்து அரசு விடுமுறையாக அறிவித்ததற்காக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், போன ஜனவரி 4-5 கடைசியாக சொன்னது, மக்கள் பொதுமக்கள் முன்னாடி முருகர் என்ற ஒரு விஷயம்தான் பேசப்படும் தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில், நான் சொன்ன விஷயத்தை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் திஸ் இந்த வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் மேட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மனமார்ந்த நன்றி தமிழக அரசுக்கு. நிறைவாக ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நோக்கத்தை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம எதற்காக இந்த பூமியில் இருக்கணும், இருக்கணும்னா அதுக்கான ரீசன்ஸ் வேணும். அந்த இருப்பை வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கவங்க வந்து அதற்கான விஷயங்கள், எல்லைகளை வந்து, அதாவது இப்போ ஒரு இமிடியட்டாக கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் லாங் டேர்ம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து வகுத்து கொண்டு நீங்கள் வரும்போது பிளான் பண்ணி வரணும். ஒரு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரணும். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, இது ரொம்ப லிமிட்டட் க்ரௌடு, மேக்ஸிமம் 300 பேர் தான் ஒரு ஊருக்கு இருப்பாங்க. ஸோ 300 பேர்ன்னும் போது டெஃபரெண்ட்டாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது உரையாட முடியும். ஒரு 15 hours என்னால் பேச முடியும். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க, வீ லாவ் தி பெஸ்ட் செஷன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். கனவு மெய்ப்பட கனவு நிஜமாக. உங்களுடன் நாங்கள் கைகோர்க்க தயாராகிவிட்டோம். நீங்கள் தயாரா?